ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எபிரேயர் நிருபம் 11:32-40 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே எபிரேயர் நிருபத்திலே நீங்கள் 11 அங்கே வேதவசனத்திலே 39 உங்களுக்காக வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எபிரேய நிருபத்திலே ஒரு பெரிய அங்கே விசுவாசிகளின் பட்டியலானது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேய நிருபத்திலே 11 நாம் 39 வாசிக்கும்போது விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அங்கே உண்மையான விசுவாசம் நிறைந்த மக்களை குறித்த பட்டியலை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் The people of excellence-ஐ அவர்கள் தேடவில்லை, அவர்கள் people of success people-ஐ தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர் யாரை தேடுகிறார் என்றால் excellence people-ஐ தான் தேடிக்கொண்டிருக்கிறார். சக்சஸ் மீன்ஸ் பீயிங் த பெஸ்ட் என்று சொல்லலாம், எக்ஸலன்ஸ் மீன்ஸ் பீயிங் யுவர் பெஸ்ட் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் சிறந்த மக்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கே வேத வசனத்திலே இந்த எபிரேய நிருபம் 11:32-40 வாக்கியங்களை வாசித்தால் அங்கே ஸ்ட்ராங் ஃபெய்த், அதாவது மிகவும் உறுதியான பலமான விசுவாசத்தை குறித்து நான் வாசிக்க முடிகிறது. முதல் குறிப்பாக நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங் ஃபெய்த் ஹேஸ் கரேஜ், அதாவது அது பலமுள்ள அல்லது உறுதியான விசுவாசத்திலே தைரியம் காணப்படும். தைரியமானது எங்கே காணப்படும் என்றால் பயம் நம்மை சூழும் பொழுது தான், அல்லது பயம் நம்மை சந்திக்கும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கிற மெய்யான தைரியம் வெளிப்படும். நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், 7 நீங்கள் புரட்டுங்கள். அந்த 7 கர்த்தராகிய தேவன் கிதியோனை பார்த்து சொல்கிறார், மீதியானேரை நான் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், ஆனால் உன்னோடு இருக்கிற ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆகவே கிதியோன் ஆயத்தம் பண்ணின ஜனங்கள் 32,000, ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள் 300 மக்கள்தான். அருமையானுள்ளே, உண்மையாகவே இந்த 300 பேரை வைத்து எவ்வாறு மீதியானரை மேற்கொள்ளலாம் என்கிற பயம் கிதியோனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஸ்ட்ராங் ஃபெய்த், அந்த உறுதியான விசுவாசமானது அந்த 300 பேரை வைத்து அந்த யுத்தத்துக்கு செல்லக்கூடிய தைரியத்தை தந்தது. ஆகவே உறுதியான அல்லது ஸ்ட்ராங் ஃபெய்த்திலே நமக்கு கரேஜ் உண்டு. ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்களுக்கு தருவாரானால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை தருவாரானால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவாரானால், அதற்கு அதை நாம் நிறைவேற்றுவதற்கு தைரியம் மிக மிக முக்கியமாக அது காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசத்திலே தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருந்தால் நம்முடைய விசுவாசமானது ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக அது எண்ணப்படும். ரெண்டாவது, ஸ்ட்ராங் ஃபெய்த் ஹேஸ் கமிட்மெண்ட் என்று சொல்லலாம். உண்மையான அல்லது உறுதியான அந்த விசுவாசத்திலே அர்ப்பணிப்பு காணப்படும். ரெண்டு வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன், ஒன்று இன்வால்மெண்ட் ஈடுபாடு, இன்னொன்று கமிட்மெண்ட். ஆகவே இன்வால்மெண்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. கமிட்மெண்ட் என்றால் என்ன? நாம் எதை செய்ய ஆரம்பித்தோமோ, எதை நம்ப ஆரம்பித்தோமோ, அல்லது எந்த பணியிலே நாம் ஈடுபட நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, அதிலே கடைசி வரை நிற்கிறது தான் அந்த கமிட்மெண்ட். இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற மக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த மக்கள் மிக சொற்பமான மக்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு ரசிகர்கள் கூட்டம் தேவையில்லை, ஆண்டவருக்கு அர்ப்பணித்த மக்கள் தேவையாக இருக்கிறார்கள். நீங்கள் எவரே 11 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேதவசனத்திலே அங்கே 11:33 சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள்,
சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இது தானியலுடைய வாழ்விலே நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 34வது வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள். தானியல் புஸ்தகத்திலே சாத்ரா மேஷ காபினோ மூன்று பேரும் தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்தினாலே, தேவ ஒத்தாசினாலே அந்த அக்னியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பை, அர்ப்பணிப்பிலே நாம் வளர்வதற்கு தடை என்ன? நாம் விளக்கிறையும் கொடுக்க பயப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளை கண்டு திகைத்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சோம்பல் தன்மையினாலே ஜெயிக்கப்படுகிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கவனங்களானது சிதற ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் ரெண்டு குறிப்புகளை சொன்னேன். அதாவது, உறுதியான விசுவாசத்திலே தைரியம் உண்டு, உறுதியான விசுவாசத்திலே அர்ப்பணம் உண்டு. மூன்றாவதாக, ஸ்ட்ராங் ஃபெய்த் ஹேஸ் கன்விக்ஷன் என்று சொல்லலாம். அதாவது, நம்முடைய நம்பிக்கையை அது சொல்கிறது. உறுதியான அந்த விசுவாசத்திலே நம்பிக்கை காணப்படுகிறது. அதாவது, அந்த கன்விக்ஷனை குறித்து ஒருவர் எழுதும்போது இப்படி சொல்கிறார், கன்விக்ஷன் இஸ் எ பீயிங் யூ ஆர் வில்லிங் டு டை ஃபார். நீ நம்புகிற நம்பிக்கைக்காக நீ உயிரை கொடுக்கக்கூட ஆயத்தப்படுவாயானால் அந்த நம்பிக்கையை ஒருவேளை கன்விக்ஷன் என்று கூட நாம் சொல்லலாம். அருமையானுள்ளே, இந்த நாட்களிலே அநேகர் தங்களுடைய ஆதிகாலத்தில் வைத்த அந்த கன்விக்ஷனை அல்லது நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்விலே மற்றவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார்கள், மற்றவர்களோடு ஒத்து போகிற ஒரு நிலையாக காணப்படுகிறது. வசனத்துக்கு நாம் ஒத்து போகலாம், ஆண்டவருக்கு நாம் ஒத்து போகலாம், ஆவியானுடைய சிந்தைக்கு நாம் ஒத்து போகலாம், ஆனால் தவறான காரியங்களுக்கும் தவறான மனித சிந்தனைக்கும் நாம் ஒத்து போகக்கூடாது. ஆகவே தான் உறுதியான விசுவாசத்திலே தைரியம் உண்டு, உறுதியான விசுவாசத்திலே அர்ப்பணம் உண்டு, உறுதியான விசுவாசத்திலே அந்த உறுதியான நம்பிக்கை உண்டு. நான்காவதாக, ஸ்ட்ராங் ஃபெய்த் ஹேஸ் கேரக்டர். கேரக்டர் என்பது நம்முடைய குணத்தை சொல்கிறது. உண்மையாகவே நம்முடைய உண்மையான கேரக்டர் என்பது வெளியே காணப்படுகிற தோற்றத்தை காட்டிலும் அங்கே உள்ளே காணப்படுகிற தன்மையை குறித்து சொல்லப்படுகிறது. ரியல் கேரக்டர் இஸ் பீயிங் பிக்கர் ஆன் த இன்சைடு என்று சொல்வார்கள். வெளியே உள்ள காரியத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இருக்கிற குணங்கள் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த நம்முடைய கேரக்டர் அல்லது நம்முடைய குணம் வளர வேண்டும் என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவே ஆபிரகாம் லிங்கன் சொல்லும் பொழுது சொன்னார், அதாவது கேரக்டர் என்பது ஒரு மரம் என்றும், ரெப்புடேஷன் நம்முடைய புகழ் பேர் என்பது நிழல் என்று சொன்னார். அநேகர் நிழலை பிடித்து கொள்கிறார்கள், ஆனால் மரத்தை விட்டுவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் புகழ் முக்கியமல்ல, நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணமே முக்கியமாகும். இந்த குணத்தில் எப்படி வளர்கிறது அது மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய நற்குணங்களிலே வளராமல் அப்படி பின்தங்கியிருக்கிறார்கள். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய அவர்கள் இன்னும் சிறு பிள்ளைகளைப் போல அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கேரக்டர்கள் வளர வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் வேத வசனம். இரண்டாவது, கிறிஸ்துவோடு உள்ள உறவு. மூன்றாவது, ஆவியானவருடைய ஒத்தாசை. நான்காவதாக, எப்படிப்பட்ட மக்களோடு நாம் பழகுகிறோம் என்கிற ஒரு காரியம் முக்கியமான ஒரு காரியமாகும். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக இருக்கிறதா? ஆகவே உறுதியான விசுவாசத்திலே தைரியம் உண்டு, உறுதியான விசுவாசத்திலே அர்ப்பணம் உண்டு, உறுதியான விசுவாசத்திலே நம்பிக்கை உண்டு, உறுதியான விசுவாசத்திலே நற்குணம் உண்டு. என்னுடைய விசுவாசம், உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்களை மூடி நாம் தாழ்த்தி ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து தாரும். எங்களுடைய விசுவாசம் பலவீனம் நிறைந்த விசுவாசமாயிராதபடி,
ஆண்டவரே, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக மாறுவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, உறுதியான விசுவாசத்திலே ஆண்டவரே தைரியம் உண்டு, அர்ப்பணம் உண்டு, நம்பிக்கை உண்டு, நற்குணம் உண்டு என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த நான்கு காரியங்களையும் எங்கள் வாழ்விலே தாரும். எனக்கும் எங்களுக்கும் இந்த சிலாக்கியத்தை தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.